டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை அடுத்து இந்தியாவில் அனைத்து துறைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகிறது. ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை உள்ளிட்டவை ஏற்கனவே டிஜிட்டல் வடிவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டதால் வாக்காளர் அடையாள அட்டையையும் டிஜிட்டல் முறையில் அறிமுகப்படுத்தி உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு முன்னரே வெளியிடப்பட்டிருந்தாலும் கடந்த 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினத்தன்று நடைமுறைக்கு வந்திருக்கிறது. வாக்காளர் அடையாள அட்டையை தொலைத்தவர்கள் புதிதாக விண்ணப்பித்து அது கைக்கு வந்து சேரும் வரை காத்திருக்க தேவையில்லை. அதற்கு பதிலாக டிஜிட்டல் முறையில் வாக்காளர் அடையாள அட்டையை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட உள்ளதால் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டையை புதிதாக விண்ணப்பித்த வாக்காளர்கள் கடந்த 25ஆம் தேதியிலிருந்தும் ஏற்கனவே பதிவு பெற்ற வாக்காளர்கள் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்தும் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலிருந்து தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் voterportal.eci.gov.in எனும் தளத்திலிருந்து டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளலாம். முதலில் தேர்தல் ஆணையத்தின் ஓட்டர் போர்ட்டல் தளத்தில் இமெயில் முகவரி அல்லது மொபைல் எண்ணை உள்ளிட்டு கணக்கை தொடங்க வேண்டும். மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரியை உள்ளிட்டதும் உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்பி வைக்கப்படும். அந்த ஓடிபியை உள்ளிட்டதும் புதிய பாஸ்வேர்டை உருவாக்க வேண்டும். பாஸ்வேர்டு உருவாக்கப்பட்டதும் உங்கள் கணக்கு துவங்கப்படும். அதன் பிறகு உங்களது வாக்காளர் அடையாள அட்டையில் முகவரி மாற்றம், தொகுதி மாற்றம் உள்ளிட்ட தேவையான மாற்றங்களை செய்து கொள்வதென்றாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். மேலும் ஆன்லைனிலேயே டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டையையும் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதற்காக வாக்காளர் அடையாள அட்டை எண்ணையோ அல்லது புதிதாக விண்ணப்பித்தவர் என்றால் உங்களது விண்ணப்ப எண்ணையோ உள்ளிட வேண்டியிருக்கும். டவுன்லோடான வாக்காளர் அடையாள அட்டையில் QR கோட் இருப்பதால் இதை வைத்து போலி அட்டையை தயாரிக்க முடியாது. இதை பிரிண்ட் அவுட் எடுத்துதான் பயன்படுத்த வேண்டும் என்று இல்லை. உங்களது மொபைல் போனிலேயே இதை தேர்தல் அதிகாரிகளிடம் உங்களது அடையாள அட்டைக்கு மாற்றாக காண்பிக்க முடியும்.